பாதி வித் முத்துவன் ஸ்ரீரஞ்சினி அண்ட் டெய்லி வந்து நம்மளோட புதுயுகம் டவுனோட யூத் கிளப்ல அழகா கோலிவுட் எக்ஸ்பிரஸ் பிடிச்ச ஒரு நாயகர் நாயகி இயக்குனர் நிறைய பேர் வந்து நம்மள அரங்கேற்றி இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்காங்க தெரியுமா? இவங்களோட பேர் என்ன தெரியுமா? மகளிர் மட்டும் பண்ண படம், அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், கரவ மாடு மூணு கள மாடு ஒன்னு. அப்ப அந்த பாட்டு ஷூட் பண்ற நேரத்தை நானு ஆஷா ரேவதி ரோஹிணி பாட்டு போட்டு காமிச்சு நான் சொன்னேன், எப்படி இருக்கு லைன்ஸ், அது எனக்கு என்னமோ ஒரு தப்பா கேக்குற மாதிரி இருக்கு நான் அந்த பற பாட்டு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் சொல்லிட்டே இருந்தேன் சிங்கிதம் சார். ஸோ நானும் ரேவதி நாங்க மூணு பேரும் கேட்டேன், அது என்னமோ ஒரு சீப்பா இருக்கு அந்த வேர்டு அப்படின்னு. இல்லையே வாலி சார் எழுதுனது அப்படி தப்பா வராது, போன் போட்டு கொடுத்தாங்க, நீங்க பேசணும், யாருக்கு இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னு. அப்புறம் நெற்றிக்கண் திறப்பி குற்றம் குற்றமே அப்படின்னு அப்புறம் சொன்னார். இல்லம்மா வீட்டுக்காக உழைக்கிற பெண்கள் அந்த காலத்துல வந்து கரவ மாட்டுன்னு அப்படின்வாங்க. அந்த ஒரு இதுலதான் சொன்னோம், மூணு பெண்கள் ஒர்க்கிங் விமன், அவங்க வந்து படுற ஒரு இதுதான் கஷ்டம் தான் அந்த படம், அதனால தான் கன்வின்ஸ் பண்ணார். அதுக்காக அவர் ஸ்பெசிபிக்கா வந்துதான் அந்த பாட்டை எழுதுறாரு. ஓகே, இதுக்காக வாவ். அதுக்கு அப்புறம் அவர்ட்ட கேட்டிங்களா இப்படி ஒரு பாட்டு? ஓ எஸ் ஓ எஸ், கேக்கும்போது புரிஞ்சுகிட்டியா நீ அப்படின்னு. நைஸ் பர்சன். அந்த மகளிர் மட்டும் படம் வந்து ஒரு ஐகானிக் மூவி, கல்ட் மூவி. சோ அதுல வந்து மூணு பேர் சேர்ந்து நாசர் சார் மொத்து மொத்தன்னு ஒத்துனீங்க, நிஜமாவே நீங்க அவள அடிச்சிட்டீங்களா? என்ன சொல்றது, நாசன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நாசும் வைஃப் காமிலாவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். பட் அதனால என்ன தெரியுமா, நான் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் அதிகம் உரிமை எடுத்து அடிப்பேன். நமக்கு தெரியாத ஒரு புது நடிகர்னா அவரை கொஞ்சம் கொஞ்சமா சார் சாரி சார் எக்ஸ்கியூஸ் மீ அதெல்லாம் சொல்லுவோம். இது அதெல்லாம் கிடையாது, நல்லா போட்டு சாத்த வேண்டியது. அம்மா அம்மா ஒரு குடும்பஸ்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் வரல, யாரும் நம்மகிட்ட அப்படி ஒரு பிஹேவியர் சந்தர்ப்பம் வரல. சில பேரை அப்படியே குட்டுறது பிராண்டது இந்த நிறைய இருக்காங்க, நிறைய ஆளுங்க இந்த மாதிரி பேர் சொல்லுங்க யார் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி திரும்பி திரும்பி நல்ல டேக் எடுத்தாலும் இன்னொரு வாட்டி குடுமா இன்னொரு வாட்டி குடுமா அப்படின்னு டைரக்டர் கேட்கும் போதே அந்த மாதிரி கோவம் வரும். இருக்கு, வெரி ஃபியூ டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு சில. அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாங்க, எப்படின்னா ஒரு டைரக்டர் இருந்தாரம்மா நீங்கள் வர்றீங்க, இங்கேருந்து வரும்போது தூரத்துலேருந்து அந்த ஆள் கார்லேருந்து இறங்குறதுக்கு தெரியுது, தெரியுதுன்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஓகே சார் பார்க்குறேன், பார்க்கும்போது யாராவது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், இவனை தான் நமக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஓ மை காட், அப்புறம் இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு இருக்கணும், இவன் வந்த விஷயம் என்னதான் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரே ஷாட், ஒரே ஷாட்ல ஒரே சின்ன ஒரு க்ளோஸ் அப்ல யாராவே அதான் தெரியுமே. இப்படி அப்புறம் நான் வந்து சார் இது நானும் ஒரே மாதிரி பண்ணும், நான் இங்கே சொல்லிட்டே இருப்பேன், அது சீரியஸ் சீன், பயங்கர காமெடி ஆயிடுச்சு. ஓகே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதான் சொல்லும்போது தெரியுது இவன் தான் நமக்கு தெரியுமே, எதுக்கு வந்திருக்கான், இவன் எதுக்கு வந்தா எனக்கு என்ன, யாரே நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கடைசியில அப்படி ஃபுல் யூனிட்டியா சிரிச்சு அந்த டேக்க எடுக்க முடியல. நீங்க கொஞ்சம் சீரியஸா இருங்க, அப்படி சீரியஸா இருந்தா தான் பேச முடியும் சார், சொல்லுங்க சார் சீரியஸா இருக்க சார், திரும்பவும் இவர் யாராவது வேணும் ஆரம்பிச்சா சார் சிரிப்பது சார் சார், எட்டு டேக்கு பத்து டேக் ஆகி கடைசியில் பார்க்க அந்த. அப்புறம் ஈவினிங் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி கொடுமை படுத்தாதீங்க, ஏதாவது ஒன்று ஃபஸ்ட் எடுங்க, அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்தது எடுங்க. இப்போ ரீசெண்டாக அச்சுவென்டே அம்மாவுக்கு ஒரு நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்களே, அதை பற்றி சொல்லுங்க. ரொம்ப நல்ல, ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட், என்ன சொல்றது, காலத்துக்கு அதீதமான சில கதைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த காலத்தில் பார்த்தாலும் நமக்கு அந்த படம் பிடிக்கும்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரேர் ஃபிலிம்ஸ் தான். சில பழைய படங்கள் பார்க்கும்போது நமக்கு தோணும் இப்போ அதெல்லாம் எடுக்கவே முடியாதுன்னு தோணும், ஏன்னா காலகட்டம் மொத்தத்துலேயே மாறிப்போச்சு.
பட் இந்த கதை அப்படிங்கிறது வந்து எந்த காலத்துலேயுமே அப்படிதான். ஏன்னா அது தாய்மையை வந்து சொல்லக்கூடிய படம். அப்படி ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட். ரெண்டே வாரத்தில் ஒரு நரேஷன் சொன்னார், கதையெல்லாம் சொல்ல, பிகாஸ் நான் அப்போது எனக்கு குழந்தை சின்ன குழந்தையாக இருந்ததுனால அவுடோர் ஷூட்டிங் போக மாட்டேங்கிற மாதிரி இருந்தேன் நான். பட் டைரக்டர் சத்யநந்திக்காடு வந்து அவருடைய நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பெற்றான டேரக்டர். அவர் சொன்னார், ரெண்டு வாரத்தை நான் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு. இந்த உலகத்தில் வந்து ஒரு ஆளால் வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, பட் ஒரு ஆள் நினைச்சா ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணலாம். ஒரு தாய் குழந்தைய பிறக்காத ஒரு தாய் குழந்தைன்னு சொல்லி ஒரு பொண்ணை வளர்க்குறான், அதுதான் சப்ஜெக்ட்னார். நீங்க பண்றீங்கன்னா பண்றேன், இல்லைன்னா இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சிடறேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், பிகாஸ் எனக்கு அந்த ஒரு கேப்புக்கு அப்புறம் ரீஎன்ட்ரிக்கு மலையாளத்தில் இதுதான் சரியான சப்ஜெக்ட் அப்படின்னு பண்ணேன். அந்த கேள்வி பாதி கிண்டல் பாதி, ஐயோ என் குரல் கோட்டா சீனிவாசாராவ் குரல் மாதிரி ஆச்சே, பொண்ணு நீயே பேசு. கேள்வி பாதி கிண்டல் பாதியில இன்னைக்கு நம்மளோட யூத் கிளப்ல ஒரு சீமா வந்திருக்காங்க, இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டினியூ பண்ண போறோம். கேள்வி பாதி கிண்டல் பாதி ஊர்வசி சீமா போட்டு.